ஹாய் கைஸ், இந்த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் ராக்கர்ஸ் வர்சஸ் பிசிசி பாய்ஸ். ஸோ அவங்களுக்கிடையே வந்து டஃப் கிரிக்கெட் நடந்துட்டுருக்கு. 8 ஓவர் மேட்ச் இது. ஸோ டஃப்ல பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக சுற்றி வலை இருக்கும், சைடில் எங்கே டாஸ் அடித்தாலும் நீங்கள் ஓடிச்சு எடுத்துக்கணும். அதே சைடில் ரெண்டு பக்கம் ஆப்சைட் லெக்ஸைட் ரெண்டு பக்கம் குத்தி அடிச்சுன்னா 2 ரன்ஸு. ஸ்ட்ரெயிட் தூக்கி அடிச்சு பார்த்தீங்கன்னா 6 போச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்ல மட்டும் 6 4 இருக்குது. சைடில் மேலே வலையில் போட்டு சைடில் போய் போட்டால் 4 இருக்குது. இந்த மாதிரி 4, இது ஆக்சுவலாக 4 மேலே போட்டு சுற்றி 4. அதே சைடு வலையில் டேரெக்டாக போட்டு போச்சுன்னா நீங்கள் ஓடி எடுக்கணும். சைடு வலையில் குத்தி அடிச்சோமா ஆஃப் சைடும் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடும் சைடு வலையில் குத்தி அடிச்சோமா 2 ரன்ஸ். ஸோ இதுதான் அந்த மேட்சோட ரூல்ஸ். இப்போ கண்டினியூஸாக ஒரு 4 ஒரு 6 அடிச்சிருக்காரு. குட் பேட்டிங் ஒயிட். நடத்தும் முதலாம் ஆண்டு நாமக்கல்லையும் ஃபஸ்ட்டு இந்த டஃப் கிரிக்கெட் ஃபஸ்ட்டு நடத்துகிறாங்க. ஃபஸ்ட் ஓவர் நல்ல ஸ்கோர் வந்திருக்கு பிசிசிக்கு. போயிட்டு இருக்கு நல்ல ஒரு ஓவர் பிசிசி. அன்னைக்கு ஸ்ட்ரைக்கர்ஸ் நடத்தும் இந்த டீம்ல பார்த்தீங்கன்னா இங்கே கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஃபுட்பாலு கிரிக்கெட் டென்னிஸ் அண்ட் ஷெட்டில் கோர்ட் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 21 ரன்னு, ஒரு ஓவர் 21 ரன்னு. சரியான கேட்ச், கீப்பர் செம்ம கேட்ச், இது நல்ல ஒரு கேட்ச் கொடுத்தாரு. ஒரு டைவ் கேட்ச், அடுத்த பால் வைடு. ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து இங்கே எல்லா விதமான விளையாட்டுக்குமே பயிற்சி தர்றாங்க. வேணும் அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டஃப்ல வந்து நீங்கள் புக் பண்ணி விளாட்றாங்க விளாட்லாம். இப்போ நீங்கள் வந்து டோர்னமெண்ட் விளாண்டுருக்காங்க, நீங்கள் 1 ஹவர் அந்த மாதிரி புக் பண்ணி விளாட்லாம். 1 ஹவர், 2 ஹவர்ஸ், நீங்கள் எத்தனை ஹவர்ஸ் வேணும் இதுதான் நீங்கள் புக் பண்ணி விளாட்லாம். வேணும்னா நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. போயிருக்கு நல்ல ஒரு ஷாட்டு. இன்னும் ரூல்ஸ், முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா ஸ்பீடு வந்து 65 மேலே போச்சுன்னா நோ பால். ஸோ அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கருவி வச்சுருக்காங்க, அது மூலமாக மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன் அந்த கருவி எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு வந்துருச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சுங்க, மழையில வந்தாங்க. நானும் மழையில தான் கொஞ்சம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடிச்சிருக்காங்க. மேல ஒரு ஓடிதான் எடுத்த நல்ல ஒரு வந்துச்சு. டாட் பால் அங்கே ரெண்டு எடுக்கிற முயற்சி இல்லை, ரெண்டு கிடையாது. நல்ல ஒரு ட்ரை
விஷயத்தை வந்து ரெண்டு பேருமே நம்பர் 20 கிடைச்சிருக்கு. டூ ரன்ஸ். அடுத்து வந்து சிக்ஸ் போயிருக்கு ஸ்டேஜஸ்ல. அடிச்சிருக்காரு நாலா. நல்லா சொல்லுவீங்க, நல்லா தடுத்துருக்காங்க. வலையில அடிச்சிருக்காரு, உடனே ஓடி தடுத்தாலும் ஸ்கோர் 57. எத்தனை ஓடுறா? அஞ்சு வலையில குத்தி அடிச்சிட்டாரு. கைக்கே போகுது. இந்த ஸ்டிக்குக்கு முன்னாடி நாலு மொத்தம் வந்து ஸ்டிக்குக்கு முன்னாடி நாலு பேர் நிற்கணும். சரியான கீப்பர் ப்ளஸ் பவுலர். ஸோ ஆறு பேர் இதுக்குள்ளே இருக்கணும். ஸோ ரெண்டு பேர் தான் வெளியே இருக்கணும். அந்த பவுலிங் ரெண்டு பேர் தான் நிற்கணும் ஃபீல்டிங் ஸ்டேட்டில். கிடச்சிருக்கு நோ பால். ஃப்ரீ ஹிட்டுங்க. அடிச்சிருக்காரு கைக்கே போது. ரெண்டு இல்லை. ஸோ அடுத்த ஓவரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஓட்டம். டைமே கொடுக்கல. பால் குயிக்கா டிராவல் ஆயிடுச்சு. வாய்ப்பு ரெண்டும் கேட்குறாங்க. அவுட்டான்னு தெரியல. நோ பால் ரன் அவுட். அவுட்டு ரன் அவுட் எடுத்துருக்காங்க. நோ பால் ஷாட்டு ஒரு ரன் கிடைக்கும். முயற்சி வளர்க்கும். அவுட்
கௌரவம் கிடைச்சிருக்கு. ஓடிட்டாங்க. நாமக்கல் ராக்கர்ஸ் வந்து 96 எடுத்திருக்காங்க. இன்னும் 4 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
சம்பிக்கு சான்ஸ் இது அவுட் கேட்குறேன் அவுட்டு கொடுத்தாச்சு அவுட்டு 3 ஓவர்ஸ் 30 3 ஓவர்ஸ் 30 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க 67 ரன் அடிக்கணும் 2 ரன்ஸ் சூப்பர் ஷாட் நான் அவ்வளோதான் சூப்பராக இருக்க கமெண்ட் அடி பத்தி பத்தி மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு தெரியல கருமையான சிக்ஸ் சரியா பேட்ல படல பேட்டிங் டே வெல் ஷாட் பேட்டிங் ஆ கம் ஆன் வாட்ஸ் ஜோரி 4 சிக்ஸ் அடிச்சிருக்காரு சூப்பர் பேட்டிங் சூப்பர் ஆ பேட் டே டே சூப்பர் ஆ நோ நோ சூப்பர் ஆ ஆ பிரீ டே டே சிக்ஸ் என்ன சொல்லுنا 5 சிக்ஸ் அடிச்சிருக்காரு அடுத்து பாருங்க நம்ம கொங்கு கிளாஸ் பக்கத்துல பாருங்க அங்க போட்டு பாருங்க சூப்பர் ஷாட் டே பண்ற கம்பி வெரி குட் பேட்டிங் 4 சிக்ஸ் போயிருக்கு சிறப்பான
அலோட் 46 ரன் சூஜி கிடைக்கும் டு 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 பேடி 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 அவளா 2 நம்ம 2 ரன்ஸ் ஓடுடா ஓடுடா போடுடா போ அம்மா டேய் அவளா நான் மூணு பால் யூஸ் பண்ணிக்க 4-4 12 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும் 477 அடுத்தபடியாக டக்அவுட் பாய்ஸ் ஏ அணியினரும்